வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இது அனுபவ ஜோதிடம் .com வழங்கும் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள். 47வது வகுப்பு. கடந்த பதிவில் இந்த செவ்வாய் பிற கிரகங்களுடன் சேரும்போது அது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அந்தாசா பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் ராகு கேதுக்கள், இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து ரொம்ப சூட்சமமான ஒரு வித்தியாசம். ஆனால் பொதுவாக இந்த ரெண்டுமே நிழல் கிரகங்கள். பொய்டிக்காக சொன்னால் ஒரே பாம்பின் இரண்டு துண்டுகள். கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கலாக சொன்னால் ஒன்றுக்கு ஒன்று எப்பவும் சம சப்தகத்தில், அதாவது 180 டிகிரிஸில் இருக்கும். அவர் இவரை பார்ப்பார், இவர் அவரை பார்ப்பார். அவர் காலத்தில் இவர் வேலை பார்ப்பார், இவர் காலத்தில் அவர் வேலை பார்ப்பார். இதனால் வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சே பார்ப்போம், வித்தியாசத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இந்த சூரிய ராகு சேர்க்கை, சந்திர ராகு சேர்க்கை, செவ்வாய் ராகு சேர்க்கை, இது வந்து ஏற்கனவே வந்திருக்கும் உங்களுக்கு அந்த பழைய பதிவுகளில். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். இப்போ அடுத்தது வந்து குரு ராகு சேர்க்கை. இப்போ இந்த குரு ராகு, குரு கேது, குரு சனி, இந்த சேர்க்கையை வைத்து நான் வந்து பெரியாரை ஜோதிடத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். அதாவது இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கையில் வந்து கடைசி மில்லிகிராம் இருக்கும். அந்த கடைசி மில்லிகிராம் கூட ஆவியாகிற வரைக்கும் ஃபைனான்ஸு, மேரேஜு, மேரிட் லைஃபு, குழந்தைகள், குழந்தைகளின் எதிர்காலம், இந்த மாதிரி மேட்டரில் வந்து வில்லங்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறதே வந்து எங்கேருந்து வருதுன்னா தாய் தந்தையர்களிடமிருந்து வருகிறது. இப்போ வந்து நீங்கள் மற்ற உயிர்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் இன்டர்வல்ல இந்த புதிதாக பிறந்த குட்டி அது வந்து தன்னிறைவு பெற்றுவிடும், அது சுயமாக வாழ துவங்கிவிடும். மனுஷ ஜென்மந்தான் வந்து கேடு கெட்ட ஜென்மம். பிள்ளைக்கு வந்து 55 வயசு ஆயிட்டாலும் அப்பா அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பார், பையனும் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மம் மனுஷ ஜென்மம். இதனால் வந்து ஒரு வித டிபெண்டன்ஸ் வந்துடுது, அம்மா மேலே அப்பா மேலே ஒரு டிபெண்டன்ஸ். அப்பா அம்மா வந்து என்றைக்கும் ஒரு நாள் டிக்கெட் போட்டுருவாங்க. அதுக்கு பயந்து இவங்க உருவாக்கிக்கிட்டது தான் இந்த தெய்வங்கள். இப்போ நீங்கள் பார்ப்போம், நம்ம பார்க்குறோம் வந்து கடவுளை வேண்டிக்கும் போது தெலுங்குக்காரன் தன்றி அப்படின்னு கும்பிடுவான், நாம் வந்து அப்பான்னு கும்பிடுவோம், அதே போல் அம்மா அப்படின்னு கும்பிடுறோம். இதெல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல். இது ஒரு பக்கம். ஓ, மற்றபடி எல்லாத்துக்கும் மிஞ்சி ஏதோ ஒரு பவர் இருக்குது. இப்போ வந்து எல்லாம் வந்து பிக் பேங்கில் இருந்து தான் வந்து இந்த படைப்பே ஆரம்பமாச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பிக் பேங்கு வர ஏதோ ஒரு காரணி அங்கே இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் சேர்ந்துருந்துருக்கு, அது இப்போ பிரிஞ்சிருக்கு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் எல்லாம் போய் சேரும் போல். அதே போல் இந்த பால்வெளி, இது வந்து ஒரு புறம் விரிந்து கொண்டே இருக்க ஒரு புறம் சுருங்கிக்கிட்டே இருக்கிறாங்கிறான். அதெல்லாம் பெரிய மேட்ரு, அது அப்புறம் பார்ப்போம். அதாவது மனித சக்திக்கு மிஞ்சிய சக்தி ஏதோ இருக்குது, அதான் வந்து தெய்வ நம்பிக்கை. அது ஒரு பக்கம். இந்த குரு ராகு, குரு கேது, குரு சனி சேர்க்கை, இது உள்ளவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. எங்கே பிரச்சனை வருதுன்னா இவர்கள் இப்போ வந்து எந்த குழந்தையும் வந்து தன்னிச்சையாக சாமி கும்பிட்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அப்பா அம்மா கற்றுக் கொடுக்குறது தான். ஜெயிச்சு கும்பிடு, ஜெயிச்சு கும்பிடுன்னா அது கும்பிட போகுது, தட்ஸ் ஆல். அதே போல் ஆசிரியர்கள், அதே போல் பிற்காலத்தில் இவருடைய நண்பர்கள்,
இவங்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஃபீடட் நாலேஜ். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய இயல்புப்படி, அதாவது ஒவ்வொரு ஜாதகனும் தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் பிரச்சனையே கிடையாது, அதுக்கு மிஞ்சின பரிகாரமே கிடையாது. இப்போ நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய லாஜிக்கல் ரெமிடிஸ் எல்லாமே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, அந்த ஜாதகன் எப்படிப்பட்ட வாழ்வை வாழணுமோ அந்த வாழ்க்கையை அவனுக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அவ்வளோதான். அது கூட தற்போதைய சமூக வாழ்வோ குடும்ப வாழ்வோ பாதிக்கப்படாத அளவுக்கு கொஞ்சம் சைக்காலஜி கொஞ்சம் செக்ஸாலஜி எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு லைஃப் நான் தரக்கூடிய பரிகாரங்களின் அந்த மிக்சர் அது வந்து ஒரு லைஃப். அது உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எந்த மாதிரி வாழணுமோ அந்த மாதிரி வாழ்க்கை, அவ்வளோதான். அப்படி மனிதர்கள் தங்கள் இயல்புப்படி வாழ்ந்தால் ஜோசியமும் பார்க்க தேவையில்லை, பரிகாரமும் தேவையில்லை, ஒரு வெங்காயமும் தேவையில்லை. இந்த சிக்கல் எங்கடா வருதுன்னா, இந்த ஈகோ, அதாவது படைப்பிலிருந்து தன்னை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. அதே போல் இந்த ஃபீடட் நாலெட்ஜ், அப்பா அம்மா ஆயா பாட்டி அத்தை இவங்கெல்லாம் வந்து நம்ம மண்டைக்குள்ளே கொட்டக்கூடிய குப்பைகள். அந்த குப்பைகளில் கோமேதகங்களும் இருக்கலாம், அது வேற கதை. ஒரு குண்டூசியாக இருந்தாலும் அதை வந்து நாமே தேடி கண்டுபிடிச்சா கிடைக்கிற சந்தோஷம் வேறு, த்ரில் வேறு. அது வைர ஊசியாகவே இருந்தாலும் யாராச்சும் தேடி கொடுத்தாங்கன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. அதான் வந்து மனித மனம் மனித உடல் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய இயல்பு இதான். இப்போ உதாரணமாக இப்போ வந்து மனித உடலில் ஏதோ சம் கெமிக்கல்ஸ், இந்த நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அதான் வந்து ரத்தத்தில் கலக்குது. அதனால தான் ஒருத்தன் கோழையாக இருக்கான், ஒருத்தன் வீரனாக இருக்கான், ஒருத்தன் கஞ்சனாக இருக்கான், ஒருத்தன் ஊதாரியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல்ஸை வந்து நம்ம வெளியே இருந்து கூட கொடுக்க முடியும். ஆனால் அந்த வெளியில் இருந்து தரப்பட்ட கெமிக்கலினுடைய இம்பேக்ட் வந்து கொஞ்ச நேரம்தான் இருக்கும். இந்த உடல் என்பது தனக்கு தேவையானதை தானே சுரந்து கொள்ள வேண்டும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. அதே போல தான் மனித மனமும். நான் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன், என்ன 1987 இன்றைக்கி நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மேட்ரை யாராச்சும் தலையில் அடித்து என் மனசு ஏற்றுக்கிறாப்புல சொல்லி இருந்தா என் வாழ்க்கையில் ஒரு 20 வருஷம் மிச்சாயிருக்கும். அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முரண் என்னவென்றால், இந்த மனித மனம் என்பது தானே ப்ராசஸ் பண்ணி தனக்காக அது வந்து ஸ்பார்க் ஆகணும், அப்போ தான் வந்து அதை மனித மனம் ஏற்றுக்கொள்கிறது, முன்னேறி செல்கிறது. இப்போ வந்து இந்த பக்கி வாசுதேவ் இந்த மாதிரி டுபாக்கூர் சாமியாருங்க பின்னால் போகிறவன் அதெல்லாம் வேறு கதை. அதெல்லாம் வந்து என்னென்னா எம்டி ஸ்லேட்டு, அதில் வந்து எந்த விதமான ஒர்க் அவுட்டும் கிடையாது. ஏதாச்சும் ஒர்க் அவுட் இருந்தால் அப்போ வந்து ஆன்சர் சொன்னால் கூட இந்த மைண்ட் வந்து ஏற்றுக்காது. ராஜேஷ்குமார் நாவல் மாதிரி, இப்போ அது வெட்டி அந்த நாவலை படிக்கிறது வெட்டி, ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து நாம் 10வது பக்கம் படிச்சிட்ருப்போம், அந்த புஸ்தகத்தை எவனோ படிச்சிருப்போம் ஏற்கனவே, அவன் சொல்லுவான் மச்சான் அதை விடுறாடி அந்த சர்வர் தாண்டா கொலை பண்ணுறான்னு சொன்னால் நமக்கு கொலவெறி வரும். அதான் ஹியூமன் சைக்காலஜி. இதன் காரணமாக இந்த குரு சண்டால யோகம், அதாவது குரு ராகு குரு சனி குரு கேது சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் தம் ஜாதகப்படி நாத்திகர்களாக வாழாமல் ஆத்திகர்களாகத்தான் வாழ்க்கையை துவங்குறாங்க. அதில் ஒரு பாதி பேர் ஒரு கட்டத்தில் வந்து இது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டு விலகிடுறாங்க. ஆனால் பலர் அப்படி திரும்ப முடியறதில்லை, அங்கே தான் சிக்கல் வருது.
வந்து அந்த இவர்கள் நாத்திகர்களாக மாறும் வரை அந்த ஃபைனான்ஸ், மேரேஜ், மேரிட் லைஃப், குழந்தைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் இதிலெல்லாம் வந்து சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான பரிகாரம் தான் நாத்திகம். இப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து ஒவ்வொரு சாமியை சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கிரகத்துக்கும் சாமிக்கும் என்ன லிங்க்குங்கிறது அது வேறு கதை. அது இருக்குது, லாஜிக் இருக்குது, அது பின்னாடி லாஜிக் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த குரு ராகு, குரு கேது, குரு சனி சேர்க்கை, இதற்குண்டான கடவுளாக நான் வந்து பெரியாரை சொல்கிறேன். ஏன்னா மனித மனம் பழக்கப்பட்டு விட்டது. எதையோ வழிபடணும், எதையோ படிக்கணும். இப்போ நீ வந்து கோயிலுக்கு போகாதே, சாமி கும்பிடாதே அப்படின்னா அந்த மனசு வந்து நிற்காது. அதுக்காகத்தான் நாம் என்ன சொல்கிறோம், பெரியார் ஒரு சித்தர், வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கடவுளை குறித்த அந்த அனுபவங்களோ இல்லை கடவுளோட ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு வெங்காயமும் தேவையில்லை. ஆனால் கடவுள் இல்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லணும்னா அங்கே வந்து கடவுள் குறித்த அனுபவங்கள் தேவை, கடவுளுடன் ஒரு கம்யூனிகேஷன் தேவை. அது பெரியாருக்கு இருந்திருக்கு. இல்லாட்டி அவர் வந்து பல நூறு வருடங்களுக்கு பிறகு வரப்போகிற மாற்றங்களை எல்லாம் முன்கூட்டி எழுதி வச்சிருக்க முடியாது. ஒன்று, அதே போல் அவருடைய வாக்கு, இப்போ வேத வாக்கு அப்படின்னு வேத வேப்பாளர்கள் சொல்லுவாங்க. அப்படி அவருடைய வாக்கு சட்டமாகிட்டு வருது. இதுக்கு காரணம் அவர் ஞானம் பெற்றவர், ஞானம் அடைந்தவர், சித்தர். இதுதான் என்னுடைய கான்செப்டு. அதனால தான் நான் வந்து இந்த பெரியாரையும் பெரியார் நூல்களையும் நான் சொன்ன அந்த குரு சண்டாலயோக ஜாதகர்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டேன். இப்போ இந்த குரு ராகு சேர்க்கை எதை கொடுக்கும் என்றால், குரு என்றால் இதயம், குரு என்றால் வயிறு, குரு என்றால் திருமணம், குரு என்றால் திருமண வாழ்க்கை, குரு என்றால் பொருளாதாரம், இதெல்லாம் வந்து பாதிக்கும். அதாவது இப்போ ராகுன்னா என்ன, கேம்லிங். இப்போ இந்த ஃபைனான்ஸ் மேட்டரே எடுத்துக்கோ. ஃபைனான்ஸ் மேட்டரில் இந்த ஃபிக்ஸட் இன்கம் இருக்கக்கூடியவன் எதையாச்சும் பிளான் பண்ணலாம், கரெக்டாக செய்யலாம். இந்த மாதம் வந்த வருமானம் காக்கா தூக்கிட்டு போயிட்டாலும் அடுத்த மாதம் வருமானம் வரும், கடந்த மாதம் செய்த தவறை திருத்திக்கலாம். ஆனால் எப்போ வரும்னே தெரியாத ஒரு பணங்காசை நம்பி எதையும் பிளான் பண்ண முடியாது. அதான் குரு ராகு சேர்க்கை. அதேபோல் திருமணம், திருமணம் என்பது பகிரங்கமாக உற்றார் உறவினரை எல்லாம் கூட்டி செய்ய வேண்டிய ஒரு காரியம். ராகு என்றால் ரகசியம். இவன் ஒன்று இவனுடைய திருமணம் ரகசியமாக நடக்கலாம், இல்லை இவனுடைய திருமண உறவே ரகசியமாக இருக்கலாம். அப்படி இல்லை வரக்கூடிய மனைவி அந்த அம்மா வந்து ஒரு சதிகாரியாக இருக்கலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த குரு ராகு சேர்க்கையை நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இந்த குழந்தைகள், குழந்தைகள் விஷயத்தில் வந்து இப்போ வந்து இந்த நம்ம அம்மையார் ஜெயலலிதா கேஸை பார்க்குறோம். அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா சோகன் பாபுவோட வாழ்ந்தேன் அப்படின்னு அந்தம்மாவும் சொல்லியிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் எபிசோடு எல்லாமே மர்மம், குழந்தை இருக்குங்கிறான், இல்லைங்கிறான், ரெண்டுங்கிறான், ஒன்றுங்கிறான், ஃபாரின்ல இருக்குங்கிறான், பெங்களூரில் இருக்குங்கிறான். இந்த வெங்காயத்துக்கெல்லாம் காரணம் என்னடான்னா, நம்ம ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார். ராகு கேது என்றாலே ரகசியம், அதான் இங்கே பிரச்சனை. இந்த குரு ராகு, இப்போ குரு என்றால் என்ன, புராணம், இத்திகாசம், வேதம், கோயில், குளம், ஹோமம், யாகம் எல்லாம் வரும். இவரோடு ராகு சேரும்போது ராகுன்னா என்ன, மறைபொருள். அதாவது இந்த புராணத்துலேயோ இத்திகாசத்துலேயோ
மறைந்திருக்கக்கூடிய பொருளை இவன் கெஸ் பண்ணிட்டான் வைங்க. அதாவது இவர் நம்ம கண்ணதாசன் சொல்லுவார், கத்திரிக்காயை சாப்பிடு காம்பை அலட்சியப்படுத்துன்னு. அப்படி இந்த விஷயங்களில் மறைந்திருக்கக்கூடிய மறைபொருளை இந்த குருராக சேர்க்கை கொண்ட ஜாதகர் கேட்ச் பண்ணிட்டா மற்ற மேட்டரெல்லாம் தூர தள்ளிடுவார். அப்போ என்னாகும், அந்த ஆள் கோயிலுக்கே போக மாட்டாம்பா. அந்த ஆள் இது வரைக்கும் கடவுளை கையெடுத்து கும்பிட்டதில்லை, அது ஒரு பிரச்சனை வரும். அதே போல் இந்த குழந்தைகள் விஷயம் சொன்னேன், மனைவி விஷயத்தை சொன்னேன், திருமண விஷயத்தையும் சொன்னேன். இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த குரு கேது சேர்க்கை, குரு கேது சேர்க்கைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, கேது என்பவர் நமக்கு கொடுக்குற சாய்ஸ் வந்து ரெண்டு தான், ஒன்று சன்னியாசி ஆகணும் இல்லை பிச்சை எடுக்கணும். நீங்கள் சன்னியாசி ஆகிட்டா பல கோடிகள் வரலாம், அது வேற கதை. ஆனால் நீங்கள் உலக வாழ்வை அனுபவிக்க நினைத்தால் ஒரு கிளாஸ் கஞ்சி கூட கிடைக்காது. அதான் அந்த கேதுவினுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ அந்த குரு கேதுவுடன் சேரும்போது அங்கே வந்து பிரச்சனை வரும். இப்போ வந்து உதாரணமாக இப்போ திருமணம், திருமணம்னா அஞ்சு வட்டிக்காச்சும் கடன் வாங்கி தூள்தாளாக பண்ணணும். இப்போ இந்த குருக்கு இது சேர்ந்துருக்குன்னு வைங்க, மாப்பிள்ளை என்ன சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க ஏதாச்சும் ஒரு கோயிலில் வச்சு முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லுவார். சொன்னால் பொண்ணு வீட்டுக்காரருக்கு டவுட் வரும், என்னடா மாப்பிள்ளை ரகசியம் மெயின்டைன் பண்ணுறாருன்னு. அங்கேயே ஆரம்பிச்சிடும் வில்லங்கம். அதே போல் மனைவி, இப்போ குரு கேது சேர்க்கை உடையவர் ஒரு பெண்ணை மணந்தால் அந்த பெண் வந்து இந்த வாழ்க்கையின் அர்த்தமற்ற தன்மையை உணர்ந்தவராக இருக்க வாய்ப்பு அதிகம். அதுவும் இப்போ கல்யாணங்கிறது வந்து 50 வயசில் நடக்க போகிறதில்ல, 18லேருந்து 20, 24, 26 இப்படி தான் நடக்கும். இங்கே வந்து என்ன ஆகும்னா, இந்த ஹியூமன் மைண்ட் வந்து ரிவர்ஸில் வேலை பார்க்கும். அந்த பெண்மணி லக்ஸரி ஃபேன்சி இந்த சிற்றின்பங்கள் இதெல்லாம் அதீத ஆர்வம் கொண்டவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அங்கே வந்து நம்மால் பல்ப் வாங்கிடுவான். இப்படி நிறைய மேட்ரு இருக்குது. இந்த ராகு இதர கிரகங்களுடன் சேர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். இந்த குரு ராகுவுக்கே இந்த பதிவு முடிஞ்சு போச்சு. அடுத்த பதிவில் வந்து இந்த சனி ராகு புத ராகு சுக்கர ராகு சேர்க்கையை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.